ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 75 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். இந்த ஆண்டில் உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் விருது வழங்கப்படுகிறது. இந்த 75 பேருக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். விருதாளர் ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ் பட்டயமும் 50,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வெள்ளிப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் 6ஆம் தேதி இந்தோனேஷியாவுக்கு செல்கிறார். ஆசியான், இந்தியா மற்றும் 18வது கிழக்காசிய உச்சி மாநாடு நடைபெறுவதை ஒட்டி பிரதமர் அங்கு செல்கிறார். ஜகர்த்தாவில் இந்த மாநாட்டில் இந்தியா ஆசியான் உறவு மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை செயல்படுத்தியதன் தொடர் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆதித்யா L1 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது. அடுத்த சுற்றுவட்ட பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கை வெறும் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் வரும் 9-10 ஆகிய தேதிகளில் G20 உச்சிமாநாடு நடைபெறவுள்ளதை அடுத்து வடக்கு ரயில்வே 40 விரைவு ரயில்களை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளது. மேலும் 64 ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உச்சி மாநாட்டை ஒட்டி பாதுகாப்பு மற்றும் இதர முக்கிய ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லேசான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் தில்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு லேசான மூச்சு திணறலும் இருந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ள அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பலத்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ள இமாச்சல பிரதேசத்தில் 305வது தேசிய நெடுஞ்சாலை உட்பட 112 சாலைகள் மோசமடைந்ததால் மூடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பலத்த மழையால் குடிநீர் விநியோக நிலையங்களும் பாதிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆய்வு மேற்கொண்டார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே ரஜோரி பிரிவில் பாதுகாப்பு நிலையை அவர் ஆய்வு செய்தார். வடக்கு மண்டல இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் புபேந்திரா திரிவேதி மற்றும் உயர் இராணுவ அதிகாரிகள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகள், எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு ஆகியவை பற்றி அவர்கள் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக கால்பதித்ததைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறிய பிரக்யான் ரோவர் தனக்கு இடப்பட்ட ஆய்வுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. நிலவில் சூரிய ஒளி தற்போதைக்கு மறைந்துள்ள நிலையில் பிரக்யான் ரோவர் உறக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி நிலவின் நிலப்பரப்பில் மீண்டும் சூரிய ஒளி படும்போது அதனை விழிக்கச் செய்யும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதில் ஒரு உதாரணமாக திகழ பிரச்சார் பாரதி விரும்புவதாக அதன் உறுப்பினர் DPS நேஹி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், மலைப்பகுதிகளில் அகில இந்திய வானொலியின் FM அலைவரிசைகளை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தேனி பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் பிரசித்தி பெற்ற திருவிளஞ்சி குமாரசுவாமி கோவிலில் 34 வருடங்களுக்கு பிறகு புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகப்பட்டினம் அருகே ராஜராஜ சோழனால் பூஜிக்கப்பட்ட வடகாலத்தூர் முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புக்கள் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போது அவர் இவ்வாறு கூறினார். சேலத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் எனப்படும் மகிழ்வின் திருநிகழ்ச்சி இன்று முதன்முறையாக நடைபெற்றது.
பரபரப்பான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த அஸ்தம்பட்டி பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டாடினார்கள். மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இளைஞர்கள் நடனமாடியும் பாட்டு பாடியும் மகிழ்ந்தனர். ஆடல் பாடல் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள், குழந்தைகளின் நட நிகழ்ச்சி என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலகளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகித்தாலும் அதை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சென்னை மண்டல இயக்குநர் அறவாளி தெரிவித்துள்ளார். தஞ்சை ஈச்சங்கோட்டையில் உலக தேங்காய் தினத்தை ஒட்டி நடைபெற்ற கருத்தரங்கத்தில் கலந்து கொண்ட அவர் தமிழகத்தில் அதிகளவில் தேங்காய் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தி விழா இந்த மாதம் கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி இயற்கையான பொருள்களை கொண்டு விநாயகர் சிலை செய்யும் பணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத மரவள்ளி கிழங்கு மாவு, மைதா மாவு, காகிதக்கூழ், கல்மாவு போன்ற இயற்கையான பொருட்களை கொண்டு எளிதில் தண்ணீரில் கரையக்கூடிய வகையில் விநாயகர் சிலைகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கடும் சூறாவளி புயல் இத்தாலியாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் அவர்களது குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். உக்ரைன் உள்ளிட்ட சில நாடுகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ரஷ்யா, ஈரான், பெலாரஸ் ஆகிய மூன்று நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பை நோபல் பரிசு அறக்கட்டளை ரத்து செய்துள்ளது. நோபல் அறக்கட்டளை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ரஷ்யா, பெலாரஸ், ஈரான் ஆகிய நாடுகளின் தூதர்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட மாட்டார்கள் என்று கூறியுள்ளது. கடந்த ஆண்டு உக்ரைன் போர் தீவிரமடைந்ததை அடுத்து ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற நோபல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியிலிருந்து ரஷ்யா மற்றும் பெலாரஸ் தூதர்கள் வெளியேற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தைவானில் ஹைக்யூ சூறாவளி புயல் பாதிக்க வாய்ப்புள்ள பகுதிகளில் இருந்து 3000 மேற்பட்ட மக்கள் பத்திரமான இடங்களுக்கு அகற்றப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக தைவானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடும் சூறைக்காற்றும் பலத்த மழையும் பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கனமழை காரணமாக கைவிடப்பட்டது. இலங்கையின் பல்லேகேலே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்து 48.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 266 ரன் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 267 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களம் இறங்கியது. ஆனால் தொடர்ந்து கனமழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டு பின்னர் கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் தலா 1 வழங்கப்பட்டது.